இன்று சட்டப்பேரவையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் எழுப்பிய கேள்விக்கு உங்க கதையை கேட்டால் சோகமாகத்தான் இருக்கிறது என கூறி அமைச்சர் துரைமுருகன் நகைச்சுவையாக பதிலளித்திருக்கிறார். தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் நான்காவது நாளாக இன்று நடைபெற்று வருகிறது. இதன் கேள்வி நேரத்தின் போது பேசிய அதிமுகவின் மதுராந்தகம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் தனது தொகுதியில் இருக்கும் பாலம் ஒன்றின் தொடர்பான கேள்வியை எழுப்பினார். அடைந்து பின்பு தற்காலிகமாக தான் அது சரி செய்யப்படுகிறது. நிரந்தரமாக செய்வதற்கு பேரத்தலைவர் வாயிலாக அதற்கு பதிலளித்து பேசிய நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் உங்க கதையை கேட்டா சோகமாக தான் இருக்கிறது என்று கலாய்த்து மரகதம் குமரவேலுக்கு சில அறிவுரைகளையும் வழங்கினார். அப்போது சட்டசபையில் பேசுவதற்கு முன்னர் சட்டமன்ற உறுப்பினர் முழு விவரத்துடன் பேச வேண்டும் என கேட்டுக்கொண்டார். பாலம் பிரச்சனை குறித்து வெறுமனே பேசக்கூடாது என்றும் அந்த பாலம் பஞ்சாயத்து நிர்வாகத்தினுடையதா, பொதுப்பணித்துறையினுடையதா அல்லது நெடுஞ்சாலைத்துறையின் கீழ் வருகிறதா என்று விவரத்துடன் பேசியிருக்க வேண்டும் என அறிவுறுத்தார். மேலும் எல்லா பாலங்களுக்கும் நீர்வளத்துறை பொறுப்பு கிடையாது எனவும் இருப்பினும் உன்னுடைய கோரிக்கை நியாயமானது என மரகத குமரவேலுவை ஒருமையில் குறிப்பிட்ட துரைமுருகன் எல்லா அமைச்சர்களும் நிச்சயம் கவனித்திருக்கிறோம் என பதிலளித்தார். பல துறைகள் இருக்கு, உனக்கு ஒரு நியாயமான பிரச்சனை, எல்லா மந்திரியும் கவனிச்சிருக்கோம், யாராவது ஒருத்தர் கட்டி கொடுக்கணும்.